தலைநகர் டெல்லியில் இந்தியா ஸ்கில்ஸ் 2024 என்ற தலைப்பில் தேசிய அளவிலான திறன் போட்டிகள் நடைபெற்றன. ஒன்றிய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் கடந்த மே 15 முதல் 4 போட்டிகள் நடைபெற்றன. தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், மொபைல் ரோபாட்டிக்ஸ், ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட 61 துறைகளில் நவீன தொழில்நுட்பம் குறித்த திறன் போட்டிகளில் நாடு முழுவதும் 900 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து நான் முதல்வன் திட்டம் மூலம் பயிற்சி பெற்ற 86 மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். அதில் 6 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம், 17 சிறப்பு பதக்கங்கள் என 40 பதக்கங்களை வென்று அசத்தினர். ஒட்டுமொத்த பதக்கங்கள் பட்டியலில் ஒடிசா முதலிடமும் கர்நாடகா 2 இடமும் பிடித்த நிலையில் தமிழ்நாடு 3 இடம் பிடித்தது. தேசிய திறன் போட்டியில் தங்கம் வென்ற 6 மாணவர்கள் செப்டம்பர் மாதம் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் உலக திறன் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இவர்களுக்கு சிறந்த தொழில்துறை பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த 2021 நடைபெற்ற தேசிய திறன் போட்டியில் தமிழ்நாடு 21 பதக்கங்களை வென்ற நிலையில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றதால் நடப்பாண்டில் 40 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு மாணவர்கள் அசத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் 19வது ரோஜா காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. ரோஜா கண்காட்சி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் மு அருணா வழங்கினார். இந்நிலையில் கோடை சீசன் தற்போது நிலவி வருவதால் 19வது ரோஜா கண்காட்சி இடம்பெற்றிருந்த சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பிலான வன விலங்குகளின் வடிவமைப்பு அலங்காரங்கள் 3 தொடர்ந்து இருக்கும் என ரோஜா பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி பொதுமக்கள் ஏராளமானோர் சென்னையில் பெசன் நகர் கடற்கரையில் நேற்று மாலை நேரத்தில் குவிந்தனர். குடும்பமாகவும் நண்பர்களாகவும் திரண்டு வந்து பெசன் நகர் கடற்கரையில் மணல் பரப்பில் அமர்ந்தும் குதிரை சவாரி செய்தும் நேரத்தை செலவிட்டனர். குறிப்பாக குழந்தைகள் அனைவரும் கடல் அலையில் கால் நனைத்தும் அலையோடு விளையாடியும் மணல் பரப்பில் விளையாடியும் மகிழ்ந்தனர். கரூரைச் சேர்ந்த பெண் தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த மணமகனை கரம் பிடித்துள்ளார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவருக்கும் தென்கொரியாவைச் சேர்ந்த மின் ஜூன் கிம் என்ற இளைஞருக்கும் ஆன்லைன் மூலம் நட்பு ஏற்பட்டு காதலாக மாறியது. இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்கவே தமிழ் முறைப்படி கரூரில் திருமணம் நடந்தது. முன்னதாக நடைபெற்ற நிச்சயதார்த்தத்தில் புதுமண தம்பதிகள் குழந்தைகளுடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.